வணக்கம் நேர்களே வெல்கம் டு திரைத்தமிழ் இன்றைய சினிமா செய்திகள் லியோ படத்துல ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் டான்ஸ் கலைஞர்களை வச்சு ஒரு பாட்டு எடுக்க போகிறாங்களாம் இதுக்காக நிறைய நடன கலைஞர்களை வெளியூலூ வெளியூர்ல இருந்தும் வர வச்சுருக்காங்களாம் இதோட ஷூட்டிங்கு அதுக்கப்புறமேட்டு ட்ரைனிங் இதுக்கெல்லாம் சேர்த்து இருபது நாள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து த்ரிஷா வந்து மே மாசம் ஜாயின் பண்ண போறாங்க காரணம் என்னன்னா பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷனுக்காக போயிருந்ததுனால திரிஷாவோட ஷூட்டிங் வந்து மேல ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி மே கடைசிட்டுல லியோ படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி லியோ படத்தோட ஆடியோ ரைட்ஸ்க்கு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஐர்லாண்ட் படம் வந்து பேன் இண்டியா படம் இந்த படத்துல சிவகார்த்திகே நடிச்சிருக்காரு மாமா தான் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இந்த நிலையில தயாரிப்பாளர் ராஜேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஐர்லாண்ட் படத்துல நாலாயிரத்தி ஐநூறு கிராபிக்ஸ் காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏலியன் பொம்மைக்காக ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஐலாண்ட் பத்தின முழு விஷயங்கள் வந்து இதுல சொல்லிருக்காரு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஸ்டன் மாஸ்டர்கள் அன்பறிவு இயக்கத்துல வந்து லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் இணைஞ்சு நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சிங்கப்பூர் சலூன் படத்தில் கெஸ்ட்ரோலாக வந்து லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரு ஸோ நடிப்பில் அதிக ஆர்வம் இருக்கிறனால தொடர்ந்து இந்த விஷயங்களும் லோகேஷ் கனகராஜ் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க கதை திரைக்கதை வசனம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் எழுதுகிறாராம் இந்த படத்துக்கு வந்து எழுபது கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ லோகேஷ் கனகராஜ் கதை கதை எழுதுறாருன்னொன்னே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது என்ன சம்பந்தமான கதையாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ராவண கோட்டமோட ஆடியோ லான்ச் வந்து துபாயில் நடந்தது இந்த நிலையில் ஜி இல்லை மே ஒன்றாம் தேதி ஈவினிங் மூணு முப்பதுக்கு வந்து ஆடியோ லான்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா விஷால் எஸ் ஜே சூர்யா நடிச்ச மார்க் ஆண்டனி படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எது சம்பந்தமான படம் பார்த்தோம்னா ஃபோன் டைம் டிராவல் சம்மந்தமானது பண்ணது மட்டும் இல்லாம கேங்ஸ்டர் மூவியாக இந்த படம் இருக்குது சோ இந்த டீசர் வெளியே வந்து கொஞ்சம் வரவேற்பை கொடுத்துருக்கு அப்படின்றது மட்டும்தான் சொல்லணும் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா சதீஷோட புதிய படத்தோட அப்டேட் தான் வந்து காலையில் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் மோஷன் போஸ்டரையும் வந்து லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா வித்தைக்காரன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த படத்தை வந்து வெங்கின்றவர் இயக்குறாரு இது போல் சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க